சமூக வலைதளங்கள் வருவதற்கு முன்பு அச்சு ஊடகங்கள் தான் கோலோற்றின. அவற்றில் வரும் செய்திகள் உண்மை என நம்பினர். அப்போதும் இலைமறை காய்மறையாக சிலர் எலும்பு துண்டுகளுக்கு விலை போனவர்கள் உண்டு. அதில் தினசரியில் உச்சாணி கொம்பில் இருக்கும் நாளிதழில் பணிபுரிந்த செய்தியாளர்களுக்கு அடையாள அட்டையே வழங்க மாட்டார்கள். அவர்கள் செய்தி சேகரிப்பவர் என்ற விசிட்டிங் கார்டு மட்டுமே தருவார்கள். அவர்களுக்கு ஊதியமும் அடிமாட்டை விட கம்மியாகத்தான் இருக்கும். அதனால் அவர்கள் செய்தி சேகரிப்பவர்களிடம் கை நீட்டி கவர் வாங்குவது வழக்கமாக கொண்டிருந்தனர். இது நிறுவனத்திற்கும் தெரியும், ஆனால் அது கண்டுகொள்ளாது. வாரத்திற்கு இருமுறை வெளிவரும் புலனாய்வு இதழில் ஏடாகூட செய்தி கிடைத்துவிட்டால் அந்த செய்திக்கு உரியவரிடம் இதை வெளியிட்டு விடுவேன் என பிளாக்மெயில் செய்தே கோடி கணக்கில் பணத்தை சம்பாதித்தது. இதை அந்த இதழின் உரிமையாளரே செய்தார். போதாக்குறைக்கு தமிழகத்தை அச்சுறுத்தி கொண்டிருந்த மீசைக்காரனுடன் இவருக்கு எப்படியோ நட்பு ஏற்பட்டது. இதை வைத்தே அவர் கோடி கணக்கில் பணத்தை அள்ளினார். இதை பார்த்த இன்னொரு புலனாய்வு இதழின் ஆசிரியர் அவரை போல பின்பற்ற முயற்சி செய்தார். அவர் மீசைக்காரனிடம் வாங்கி கட்டி கொண்டு பிழைத்ததே பெரும்பாடானது. தமிழகத்தின் நம்பர் 1 புலனாய்வு இதழியல் செய்தியாளராக பணிபுரிந்தவர்கள் ஆளும் கட்சியின் சில அமைச்சர்களின் பினாமியாக இருந்தார்கள். அவர்களுக்கும் ஏதாவது ஏடாகூட செய்தி கிடைத்துவிட்டால் அந்நிறுவனத்திற்கு தெரியாமல் அவர்களிடம் பேரம் பேசி கோடிக்கணக்காக சம்பாதித்திருக்கிறார்கள். இது நிறுவனத்திற்கு தெரியும் போது அவர்களை வெளியே அனுப்பிவிடும். இப்போதும் இது அங்கு அரங்கேறி வருகிறது. ஆகையால் இப்போது ஊடகவியலாளர்கள், யூடியூபர்கள், நடுநிலையாளர்கள், அரசியல் விமர்சகர்கள் உள்ளிட்டோர் பணம் பரிசு பொருட்களை வாங்கி கொண்டு வேலை செய்ததாக மதன் ரவிச்சந்திரன் ஸ்ட்ரிங் ஆபரேஷன் நடத்தி வீடியோக்கள் வெளியிட்டார். இது ஒன்றும் புதிது அல்ல. இதில் பலரது முகங்கள் அம்பலமாகின. குறிப்பாக ஆதன் தமிழ் யூடியூப் சேனலின் நெறியாளர் மாதேஷ் முக்கிய நபராக வெளிப்பட்டு இருக்கிறார். அவரை வைத்து பலர் சிக்க வைக்கப்பட்டது தெரிகிறது. இதனால் மாதேஷ் மீது தமிழர்கள் வைத்திருந்த நடுநிலையான எண்ணங்கள் சுக்கு நூறாக உடைந்து விட்டன. மதன் ரவிச்சந்திரன் ஸ்ட்ரிங் ஆபரேஷனில் சிக்கிய மற்றவர்கள் தங்களது செயலை நியாயப்படுத்தி பேசி வந்த நிலையில் மாதேஷ் வெளியிட்ட வீடியோ பெரிதும் சங்கடப்பட வைத்துள்ளது. ஏனெனில் அதில் அவர் கண்ணீர் மல்க மன்னிப்பு கேட்டு இருக்கிறார். எல்லாருக்கும் வணக்கம். கடந்த 5 நாட்களாக வர்ற வீடியோக்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதில் இருக்கிறது நான் தான். இதெல்லாம் வந்து கடந்த வருடம் ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் அந்த மாதங்களில் நடைபெற்ற அது ஒரு மீட்டிங். அது நான் அலுவலகத்தில் வழக்கம் போல் வேலை செஞ்சிட்ருந்தேன். திடீர்னு ஒரு முக்கியமான ஒரு ஊடகவியலாளர் மூலமாக வேறு ஒரு சேனல் ஊடகவியலாளர் மூலமாக எனக்கு வந்து ஒரு பிஸ்னஸ் கன்சல்டன்ட், அதாவது இந்த ஹைபாக் மாதிரி ஒரு நிறுவனத்திலிருந்து ஒருத்தர் வராங்க. சில ஆண்டுகளுக்கு பின்னர் தனது மகன் ஸ்ட்ரிங் ஆபரேஷன் வீடியோக்களை பார்த்தால் தன்னை என்ன நினைப்பார் என வருத்தப்பட்டுள்ளார். மீண்டும் ஒரு வாய்ப்பு கிடைத்தால் நேர்மையான நடுநிலையான நெறியாளராக நிரூபித்து காட்டுவேன் எனவும் வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். இந்த வீடியோவிற்கு கலவையான விமர்சனங்கள் வந்த வண்ணம் இருக்கின்றன. மாதேஷ் மன்னிப்பு கேட்டால் தமிழர்கள் மன்னித்து விடுவார்களா என்றும், பாவம் அவர் இன்னொரு வாய்ப்பு கொடுத்தால்தான் என்ன என்று இருவேறு கருத்துக்கள் சமூக வலைதளங்களில் தெரிகின்றன. மாதேஷை பொறுத்தவரை எந்த சித்தாந்தத்தையும் தூக்கி பிடித்தவராக பார்க்கப்படவில்லை. அனைத்து தரப்பினரிடமும் விவாதங்கள் செய்துள்ளார், பேட்டிகள் எடுத்துள்ளார், நட்பு பாராட்டி இருக்கிறார். ஆனால் தமிழினத்திற்கு எதிரான, திராவிட அரசியலுக்கு எதிரான நபர்களை பிரபலப்படுத்தி விட்டதுதான் விமர்சனத்திற்கு ஆளானது. அந்த வகையில் மாதேஷ் மீதான கோபம் தணிந்த பாடு இல்லை. இப்போது தான் செய்த தவறை மாதேஷ் ஒப்புக்கொண்டு விட்டார். இதன் மூலம் தவறு செய்ததை உணர்ந்திருக்கிறார். திருந்தி வாழ வாய்ப்பு கேட்கிறார். இது சாமானியர்கள் மத்தியில் ஒருவித அனுதாபத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. சுத்தமாவே எனக்கு ஒரு ஒரு நிர்கதியாவும் அப்படியே ஒரு நடபணமாக தான் நான் வந்து ஓடிட்டு இருக்கேன். என்ன சொல்றதுன்னு தெரியல. அப்படியே நான் வந்து இந்த இடத்துல நானுமே ஒரு சூழ்நிலைக்கு எதையாக ஒரு மாறிட்டேன். நானுமே ஒரு நான் என்ன செய்கிறேனே தெரியாமல் பேசிட்டேன். இதெல்லாம் நடந்தது. நான் என் ஃபேமிலிக்கு பெரிய மன்னிப்பு கேட்டுக்கணும்னு நான் நினைக்கிறேன். அவங்க என்னை முழுசாக நம்பினாங்க. அதை நான் வந்து இது ஒரு தவறான ஒரு தடுமாறி போய் நான் ஏமாந்துட்டேன். இனி இவரை விட்டு விடுவோம். தைரியமாக தன்னை ஒப்புக்கொண்டவர்களிடம் எச்சரிக்கையாக இருப்போம். அவர்களின் கருத்தியலை, விவாதத்தை நன்கு ஆராய்ந்து அணுகுவோம் என்ற நிலைப்பாட்டை பலரும் முன்வைத்து இருக்கின்றனர். இந்நிலையில் மாதேஷிற்கு மீண்டும் வாய்ப்பு கிடைத்தாலும் தமிழர்கள் மத்தியில் மீண்டும் தன்னை நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்திற்கு ஆளாகி இருக்கிறார் என்பதில் எள்ளளவும் சந்தேகம் இல்லை.
ஏனெனில் மக்கள் தொடர்ந்து ஏமாற மாட்டார்கள். ஒட்டுமொத்தமாக நெறியாளர் என்ற நடுநிலையான பிம்பத்தை உடைத்தெறியும் அளவிற்கு மாதேஷ் விவகாரம் செய்துள்ளது. ஆகவே நெறியாளர்கள் அனைத்துவித கருத்தியலையும் படித்து தெளிந்தவர்களாக இருக்க வேண்டும். ஈவேராரியம், அம்பேத்கரியம், மார்க்சியம், வலதுசாரி, ஈவேரா எதிர்ப்பு, தமிழ் தேசியம் என பலதரப்பட்ட விஷயங்களை கற்று தெளிய வேண்டும். இதை இன்றைய நெறியாளர்களிடம் கேட்டால் என்ன விலை என்று கேட்கும் நிலையில் தான் இருக்கிறார்கள். அவர்களுக்கு தெரிந்தது எல்லாமே சினிமா தவிர வேறொன்று இல்லை. அவர்களிடத்தில் நாளிதழ் படிக்கும் பழக்கம் கொஞ்சமும் இல்லை. அதோடு பேட்டி காண்பவரை பற்றி துளிகளவும் தெரியாமல் தான் அவரிடம் பேட்டி எடுக்கிறார்கள். இவர்கள் செய்யும் அலப்பறை இருக்கிறதே கொஞ்சம் நஞ்சம் அல்ல, தாங்கிக் கொள்ள முடியல சாமி. இதில் அத்தி பூத்தாற்போல் யாரோ ஒருவர்தான் கொஞ்சூண்டு தகுதியோடு இருக்கிறார். இப்போது இப்படிதான் ஊடகங்களில் பணிபுரிவோர் இருக்கிறார்கள். ஆகையால் வாசிப்பு அதிகம் இருந்தாலே சிறந்த நெறியாளராக வர முடியும். மக்களுக்கான அரசியலை பேச முடியும். பணத்திற்கு விலை போகாத நிலை உண்டாகும். இனி வருங்காலங்களில் தமிழ் சமூகம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாகிறது. இதை நிறுவனங்களும் ஊடகவியலாளர்களும் கவனத்தில் கொள்வது நல்லது. என்ன நடக்குன்னு தெரியல. உங்க எல்லாருக்கிட்டமே நான் பெருசா மன்னிப்பு